அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 194. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய இளநிலை தமிழ்துறை 2 ஆண்டு பயிலக்கூடிய மாணவி செல்விகா பவனேஸ்வரி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். பவனேஸ்வரி இலக்கிய ஆர்வம் மிகுந்த மாணவி, நன்கு கவிதை எழுதக்கூடிய ஒரு மாணவி. அவருடைய வகுப்பறையிலே முதல் மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு ஞான பெண் என்றுதான் சுட்ட வேண்டும். அவருடைய துறை தலைவர் முனைவர் கிளிராஜ் ஐயா அவர்களை குறித்து மிக பெருமையாக கூறினார். ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து விட்டால், துறை சார்ந்து கொடுத்து விட்டால், அதை முழுவதுமாக நிறைவு செய்து எல்லோருடைய மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல மாணவியாக, ஆளுமை மிக்க ஒரு நல்ல மாணவியாக செயல்படக்கூடியவர் என்று துறை தலைவர் அவரை குறித்து குறிப்பிட்டார். குறும்பா என்று சொல்லக்கூடிய கைப்பு கவிதைகளை சிறப்பாக எழுதக்கூடிய மாணவி, இலக்கிய வாசிப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி. புத்தகம் வாசிப்பதிலும் அவருக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. இளநிலை 2 ஆண்டு படிக்கக்கூடிய காலத்திலேயே நான் அலைபேசியிலே அழைத்து கேட்டவுடன் உடனே இசைந்தார்கள். ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லாமல், கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அம்மா, நான் தனித்து நின்றே பேசுகிறேன் என்று அவர் பேசினார்கள். இவரும் ஒரு புதுமை பெண் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுசமுத்திரத்தினுடைய ஊருக்குள் ஒரு புரட்சி என்ற நூலை தேர்ந்து வருகை தந்திருக்கின்றார்கள். வேரில் பழுத்த பலா, இல்லந்தோறும் இதயங்கள் போன்ற நல்ல நல்ல படைப்புகளை கொடுத்த ஒரு நல்ல படைப்பாளி. திப்பனப்பட்டியில் பிறந்து அகால மரணம் அடைந்து போன சுசமுத்திரத்தினுடைய எல்லா படைப்புகளுமே வாசிக்க வாசிக்க பண்பை விதைக்கக்கூடியதாக, அரசியல் சமூக சாடல்களுக்கு உட்பட்டவையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை நிறைந்தவை. அந்த அடிப்படையிலே அங்கே கல்யாணம் இங்கே கல்லாட்டா என்கின்ற அந்த தொகுப்பை எல்லாம் வாசிக்கின்ற பொழுது நமக்கு கண்டிப்பாக சுசமுத்திரத்தை பிடிக்காமல் போகாது, கண்டிப்பாக பிடிக்கும் அவரை. அவர் மறைந்தால் கூட அவருடைய நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கு இந்த படைப்புகள் எல்லாம் மிக பெரிய சான்றுகளாக இருக்கின்றன. ஊருக்குள் ஒரு புரட்சி என்ற அந்த தலைப்பே ஒரு சமூகத்தினுடைய புரட்சியாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறது. நல்லதொரு படைப்பை தேர்ந்து வருகின்றிருக்கக்கூடிய பவனேஸ்வரி அவர்களையும், அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் கிளிராஜ் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் பெரும் வணக்கத்தை கூறி இந்த அவையிலே வரவேற்கின்றோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சுசமுத்திரம் அவர்களினுடைய ஊருக்குள் ஒரு புரட்சி என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இளங்கலை தமிழ் 2 ஆண்டு மாணவி செல்விகா பவனேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முச்சந்தங்கூட்டி முன்னைக்கு முன்னை தோன்றிய முத்தான தாய் தமிழை வளர்த்து இப்போது இணைய வழியில் இனிமை கூட்டி வளர்த்து வரும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கு என் வைகரை வணக்கங்கள். நான் இப்ப எடுத்திருக்கிற நூல் என்னன்னா ஊருக்குள் ஒரு புரட்சி. இதனுடைய ஆசிரியர் வந்து சுசமித்ரம். இவர்கள் வந்து தென்காசி மாவட்டம் திப்பனம்பட்டியில இருந்து பிறந்தாரு. இவர் வந்து 14 புதினங்கள், 4 குறுநாவல்கள், 2 கட்டுரை தொகுப்பு, 1 நாடகம், 300 மேற்பட்ட சிறுகதைகள் இயற்றிருக்காரு. இவருடைய படைப்பு இவருடைய இந்த ஊருக்குள் ஒரு புரட்சி அப்படிங்கிற நாவலை நான் எடுத்து காரணம் என்னன்னா, இவருடைய படைப்புகள் எல்லாமே சோசியலிச கருத்துக்களை கூறக்கூடியதா இருக்கு. அதனால இவருடைய படைப்புகளை நான் எடுத்திருக்கேன். இவருடைய வேரில் பழுத்த பலா அப்படிங்கிற நாவல் வந்து 1990 வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். அதுக்கப்புறம் சோற்று பட்டாளம், என் பார்வையில் கலைஞர், சாமியாடிகள், தராசு, பூநாகம், இப்படி பல பல நல்ல நல்ல ஒரு நூல்களை இயற்றிருக்காரு. அதுக்கு இந்த ஊருக்குள் ஒரு புரட்சிக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக இவருடைய படைப்புகள் எனக்கு மிகச்சிறந்த பிடித்த படைப்பு எதுன்னா வாடாமல்லி. இந்த வாடாமல்லி வந்து திருநங்கைகளை பற்றி கூறக்கூடிய ஒரு படைப்பு. அதனால அந்த வாடாமல்லி எனக்கு பிடிக்கும். இப்போ அந்த ஊருக்குள் ஒரு புரட்சி வந்து எதை பத்தி சொல்லக்கூடியதுன்னா, ஒரு அடிமைப்பட்ட ஒரு மக்களின் குரலையும் அதுக்கப்புறம் நிலப்பிரபுத்துவத்தின் ஆணவத்தையும் பற்றி இந்த நூல் வந்து கூறுது. அதுக்கப்புறம் இதனுடைய ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அடியில் துடித்து கொண்டிருக்கும் பள்ளி காச்சான்களை அடிவயிற்றுக்கு கீழே மறைத்து கொண்டு அசையாமல் கிடக்கும் மலைப்பாம்பு போல் நேற்று வரை காட்சியளித்த சட்டாம்பட்டி அன்று மட்டும் மொட்டை பனை போல் முதிர்ந்த தலையை விற்காலும் முதுமை சுருக்கங்களை பவுடர் வகையறக்களாலும் சாகச லீலை தடயங்களை ஆடை ஆபரணங்களாலும் மறைத்துக் கொள்ளும் வயதான இளம் பெண்ணை போல் விழா கோலத்தில் முன்னியது.
இது இந்த 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 முதல் பத்திய படிச்சாலே போதும், இதனுடைய இந்த ஊர் வந்து எப்படி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்திரலாம். அவர் வந்து இந்த ஊரை வந்து எப்படி வர்ணிச்சிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் வந்து இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பா இருக்குன்னா, அங்க வந்து சிறு விவசாயிகள் திட்ட மேம்பாட்டு விழா வந்து நடக்குது, அதுக்கு வந்து அமைச்சர் வர இருக்கிறாரு. அங்க அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து இந்த ஒரு வரியிலேயே வந்து அந்த எழுத்தாளர் வந்து எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சட்டாம்பட்டிங்கிற கிராமத்துல வந்து சிறு விவசாயிகள் திட்ட மேம்பாட்டு விழா நடக்குது. நடக்கும்போது மேடை அமைச்சர் வர இருக்கிறாரு. அமைச்சர் வர இருக்கிறப்ப மேடை கருகுல வந்து இந்த விவசாயிகள் வந்து முண்டாசி கட்டிய விவசாயிகள் வந்து ஜோடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒரு வார்த்தையுமே அந்த ஊரின் நிலைமையை வந்து எடுத்துரைக்கக்கூடியதா இருக்குது. அதுக்கப்புறம் அரிஜன பையன்கள் வந்து வரிசையில முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க, அவங்களுடைய பெத்தவங்களை வந்து கொஞ்சம் தூரத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வரியுமேவும் அந்த ஊரினுடைய நிலைமையை வந்து எடுத்துரைக்கக்கூடியதா இருக்குது. அதன் பிறகு இந்த அதன் அருகில ஒரு கூட்டம் வந்து நற்பணி மன்றம் சொல்லிட்டு நற்பணி மன்றம் இருக்காங்க, அந்த ஊரினுடைய நற்பணி மன்றம். அவங்க வந்து கூடி கூடி ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கிறதுல அதுல அந்த நற்பணி மன்றத்தோட தலைவர் வந்து குமார், அவர் யாருன்னா பஞ்சாயத்து தலைவரான பரமசிவத்தினுடைய பஞ்சாயத்து தலைவரான பரமசிவத்தினுடைய எதிரியான பண்ணையாரனுடைய மகன் தான் அந்த குமார். அவருடைய இன்னொரு துணை தலைவர் வந்து இன்னொருடைய பண்ணையாருடைய மகன் மாணிக்கம் BA BD அப்படிங்கிறவரு. இப்ப இவங்க ரெண்டு பேர் இவங்க தலைமையில அமைச்சர் வர இருக்கிறாரு. அமைச்சர் எதுக்காக வர இருக்கிறாருன்னா, இந்த கறவை மாடுகள் அதெல்லாம் கொடுக்க வர இருக்கிறாரு. இப்ப இந்த இதுல போய் பேசணும், பேசுறதுக்கு இந்த குமாரை வந்து தயார்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல நடக்கிற அவலங்கள் எல்லாத்தையும் சொல்லு, இது நடக்குது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லி தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த குமார் வந்துட்டு நான் பேசுல அந்த பஞ்சாயத்து தலைவர் தூக்கு போட்டு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பேச எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாரு, போய் பேசுறாரு. ஆனா வந்து இவங்க சொன்ன எந்த ஒரு அந்த ஊருக்குள்ள நடக்கிற அநியாயத்தையும் எதுவுமே சொல்லல, எப்பயும் போல பேசிட்டு அவங்கள வாழ்த்திட்டு வந்துடுறாரு. இப்ப இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம எதையுமே ஒரு தயக்கத்தோட செய்யறது, அந்த தயக்க வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழல்ல நம்ம ஒரு தயக்கத்தோட, அதாவது ஒரு ஒரு அரசியல் சம்பந்தமா இருக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு பொது நோக்கத்துல இருக்கிற விஷயமா இருக்கட்டும், நம்ம முதல்ல ஒரு சிறு விஷயத்துல ஏற்படுற தயக்கம் தான் ஒரு சமூகத்துல ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க காரணமா இருக்கு அப்படின்னு பாக்குறேன். அவர் வந்து அன்னைக்கே சொல்லியிருந்தாருன்னா, அந்த ஊருக்குள் ஒரு புரட்சின்ற அந்த நாவல்ல வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் வந்து எதுவுமே வந்திருக்காது. ஆனா இவர் வந்து சொல்லாம விட்டதுனாலதான் அந்த புரட்சியை வந்து ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்லுவேன். அதன் பிறகு அதுக்கப்புறம் அரிஜன தெருவுல இருந்து ஒரு பையன் வந்து வரான், சின்ன அவன் பேர் வந்து சின்னா. அந்த சின்னா வந்து அந்த முன்னாடி அரிஜன பையங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க இல்லையா, அந்த லயன்ஸ் கிளப் கொடுக்குற துணிமணிகளை வாங்கிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்க அந்த பையங்களை விறுவிறுன்னு ஓடி வந்து இழுத்துட்டு போறான். அவங்க யாராவது நமக்கு யாராவது உதவி செய்தவன்னா நம்ம இடத்துல வந்து செய்யட்டும், நம்மளை கூட்டிட்டு வந்து நாடகமா நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த சின்னான் வந்து கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போகையத்துல இந்த மாணிக்கம் வந்து கேட்பான், ஏன் சின்னா நீ ஏன், நான் வந்து உங்களுக்கு நல்லதானே செய்யறேன், உன்னை வந்து நான் உங்களுக்கு நல்லதானே செய்யறேன், ஏன் இப்படி எங்களுக்கு ஒத்துழைக்காம நீ செய்யற அப்படின்னு சொல்லி இந்த மாணிக்கம் வந்து கேட்பான். கேட்டவுடனே சின்னான் இழுத்துட்டு போவான். அப்ப மறுபடியும் அந்த மாணிக்கம் போவான், உங்க வீட்டுல வந்து ஒரு தடவை கூட காபி கூட குடிச்சல அப்படின்னு சொல்லுவான். அப்ப வந்து இந்த சின்னான் சொல்லுவான், இது வந்து இந்த எழுத்துக்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே மனசுக்கு நெருக்கமா இருந்துச்சு. அப்ப அந்த சின்னான் சொல்லுவான், இத வந்து நம்ம டெய்லியுமே தினமுமே வாழ்க்கையில நம்ம கடந்துகிட்டே வரோம்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு இந்த இது நினைக்கும் போது. அப்ப இந்த சின்னஞ்சலும், நீங்க வந்து என்னைய வந்து இப்படி பாக்குறதா எனக்கு வந்து ரொம்ப இதா தெரியுது, பழைய ஆளுங்க என்னோட ஜாதி பேரை சொல்லி கூப்பிடும் போது கூட எனக்கு வந்து இது எதுவுமே தோணல, ஆனா நீங்க வந்து நீ வந்து அரிஜனனா இருந்தாலும் நான் உங்க வீட்டுல வந்து நான் காபி குடிச்சேன்ல அப்படின்ற சொல்ற அந்த வார்த்தை தான் என்னை வந்து மேலும் மேலும் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். கிளம்புனவனையும் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்க கூட வந்து நீ போராடு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்ப அந்த சின்ன மருள் சொல்லுவான், அண்ணன் டிவி படத்துல ஒரு காட்சி வரும்ல,
பிரிஞ்சு போன காதலனும் காதலியும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போது அழுவாங்க, அழுதுட்டு இருப்பாங்க. அழுதுகிட்டு இருக்கும் போது பேசிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருக்கும்போது அழுவாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த அந்த அன்னக்கிளி வந்து என்ன செய்வாங்கன்னா, நெருப்புல வந்து துள்ளி விளையாடுற அந்த மீன்களை வந்து போடுவாங்க. அந்த மீன் வந்து நெருப்புனால துள்ளிக்கிட்டே இருக்கும். இதை வந்து அந்த ரசிகர்களும் கவனிக்கல, யாரும் கவனிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் அந்த சொல்லிட்டு போனதுல இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவன் வந்து நீங்க செய்யறத கவனிக்கல இல்ல, நாங்க என்னுடைய வழி என்னன்னு தெரியுமா, என்னுடைய வழி நாங்க அந்த மீன் வந்து துள்ளிக்கிட்டு இருக்குல்ல அதுதான் என்னுடைய வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவல்ல அந்த சின்னான் வந்து சொல்லிட்டு போறான். அதன் பிறகு இன்னொரு ஒரு முக்கியமான இடம் என்னன்னா, அந்த ஆண்டியப்பன் ஒருத்தர் இருப்பான், அந்த அதாவது இந்த குமார் மாணிக்க அவங்களோட இருக்கிற ஆண்டியப்பன் தான். அந்த ஆண்டியப்பன் யாருன்னா, எட்டாம் வகுப்பு படிச்சிருப்பான், ஆனா அவனுக்கு வந்து எல்லாத்துலயுமே நல்ல மார்க் எடுத்திருப்பான். நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் அவனால வந்து எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்திருப்பான். நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் அவனால வந்து அடுத்து மேலும் படிக்க முடியாது, ஏன்னா அந்த ஒரு பணம் தான் அவன் காரணமா இருந்திருக்கும். அந்த ஆண்டியப்பனுடைய அத்தை மாமா மக தான் தங்கம்மா. இந்த தங்கம்மா வந்து ஆண்டியப்பன் மேல விருப்பப்படுவா. விருப்பப்பட்டு அந்த அந்த ஊருடைய மாணிக்கம் வந்து ஒரு பொண்ணை விரும்புவா. அவள் பேர் வந்து மல்லிகா. அந்த மல்லிகா வந்து ஊர் முன்சிப்படமாக அவங்க அம்மா வந்து மாதர் சங்க தலைவி சரோஜா. அப்போ இந்த மாதர் சங்க தலைவியுடைய மகள் வந்து ஆண்டியப்பனை ஏதோ திட்டிடுவாங்க. திட்டின உடனே இந்த தங்கம்மா இருந்துகிட்டு, தங்கம்மா வந்து அந்த மாதர் சங்க தலைவி வீட்டுல வேலை பாக்குற ஒரு பொண்ணு. திட்டின உடனே அந்த மாதர் சங்க தலைவி என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப அவங்க ஒரு பக்கம் நின்று பாக்க, இவங்க ரெண்டாவது தங்கம்மாவும் அவங்க அப்பா ஆண்டியப்பனும் ஒரு பக்கம் நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்க. பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க தங்கம்மாவோட அப்பா வந்து என்ன சொல்லுவாங்க, காலாகாலமா நம்ம வந்து அவங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு வரோம், வேலை பார்த்துக்கிட்டு வர்றவங்களை போய் நீ வந்து இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. அப்ப திட்டுனோடனே தங்கம்மா வந்து, நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நான் வந்து மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சொன்னோடனையும் அப்போதான் அந்த ஆசிரியர் வந்து ஒரு வரி எழுதியிருப்பாரு, இந்த விசுவாசங்கிறது வந்து பெத்த மகளை தாண்டிய ஒரு பாசத்தை, அந்த பாசம்தான் அந்த நம்மளை வந்து அடிமைப்படுத்த நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வாசகம் வச்சிருப்பாரு. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வாசகம், அந்த எழுத்து வந்து எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த தங்கம்மா வந்து ரொம்பவுமே பிடிவாதமா இருப்பாங்க. இவங்கள வந்து இந்த தங்கம்மா வந்து அவங்க அப்பா அடிச்சதே கிடையாது. அப்போ அந்த மாதர் சங்க தலைவி சரோஜா அவங்க என்ன சொல்லுவாங்க, இவர்கிட்ட தங்கம்மாவுடைய அப்பா கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து மாதர் சங்க தலைவியோட மாதர் சங்க தலைவி அவங்க அப்பாட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இதே இந்த இடத்துல நான் இப்படி விசுவாசமா இருக்கிற இந்த இடத்துல ஏன் பொண்ணு இப்படி செஞ்சிருந்தானா, அவள் தலைமுடியை பிடிச்சு இழுத்து வெளியே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதனால் வரைக்கும் அந்த அப்பா வந்து தங்கம்மாவை அடிச்சதே கிடையாது. ஆனா இவங்க சொன்ன உடனேயும் ஒரு என்ன ஒரு வேகத்துல உத்வேகத்துல அவ தலைமுடியை பிடிச்சு இழுத்து அடிச்சு மன்னிப்பு கேட்க சொல்லுவாரு. அப்படி இருந்தாலும் அந்த தங்கம்மா வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. இந்த தங்கம்மா மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா என் தன்மானத்தை விட்டு நான் வந்து மன்னிப்பு கேட்க முடியாது, நான் செஞ்சது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த தங்கம்மா சொல்லுவாங்க. இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப உயிரை விட எது முக்கியமா இருக்குன்னா சுயமரியாதை தான். அந்த சுயமரியாதை பறிக்கப்படும் போது ஒவ்வொரு இடத்துலயும் கலவரங்கள் வெடிக்குது. அதைத்தான் இந்த ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஊருக்குள் ஒரு புரட்சி வந்து இவங்க மூணு பேர்த்தையும் மையமா கொண்டு, ஆண்டியப்பன், சின்னான், இந்த தங்கம்மா, இவங்க மூணு பேர்த்தையும் மையமா கொண்டுதான் அமைது. இவருடைய இந்த படைப்பு வந்து எனக்கு மிகவும் பிடிச்ச படைப்பு, அதனால இதை நான் எடுத்திருக்கேன். அவ்வளவுதான், நன்றிங்க. நன்றி. சிறப்பாக அந்த சுசமுத்திரம் அவர்களினுடைய ஊருக்குள் ஒரு புரட்சி. புரட்சி என்பது நாம் நினைக்கின்ற அர்த்தத்தில் இருப்பதல்ல என்பதை மிக அழகாக அந்த நாவலை ஒட்டி எடுத்துரைத்த பவனேஸ்வரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். மாணவி ரொம்ப அழகா வந்து அந்த கதையை உள்வாங்கிட்டு
ஆனா இலக்கண தமிழ்ல பேசாம அவர் யதார்த்தமா அப்படியே நம்மளோட சேர்ந்து பேசுற மாதிரி பேசினாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. சிறு விவசாயிகள் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கறத வச்சு எந்த அளவுக்கு ரொம்ப அழகா எழுதியிருப்பார் சமுத்திரவாத, எந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் ஏமாத்துவாங்க அப்படிங்கறத அந்த நாவல் பரவலாக சொல்லப்பட்டிருக்கும். விவசாயிகளுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்கறதுக்கு அவங்களை மேக்கப் பண்ணி அவங்க அன்னைய நிலவுல ஒரு பெரிய ஆளா கொண்டாந்து. வெங்கடேசன் சார், உங்களுடைய குரல் வந்து ரொம்ப சன்னமா கேக்குது. மியூட்ல இருக்கு சார், மியூட்ல இருக்கு. அரசியல் நாடகங்கள் அதே நேரத்துல வந்து ரொம்ப மையமான அந்த கருத்தால் என்னவா இருந்ததுன்னு சொன்னாங்க. சின்னான் வந்து எது வேணாலும் நம்ம இடத்துல வந்து கொடுக்கட்டும், அவங்க இடத்துல கொடுத்து அதுக்கு அந்த நாடகம் அது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப அழகான ஒரு காட்சி, ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க நூலில். அதை அவங்க எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள ஒரு புரட்சி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. இன்னொன்று அந்த காதல் காட்சிகளை காட்டுற அந்த ஆண்டிய பொண்ணு அந்த பெண்ணுடைய காதலை காட்டுகின்ற போது அதில் தரப்பட்டிருக்கிற செய்தி எல்லாமே ஒரு ஒரு கிராமத்தில் கிராமிய சூழல்ல இது எப்படி மையப்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிறத அந்த ஊருக்குள்ள ஒரு புரட்சி என்கிற நாவல்ல இருக்கிற உண்மையான செய்தி அது. அதை உள்வாங்க நிறைய சொல்லிட்டாங்க. தயக்கத்தோடு எதை செஞ்சாலும் அது வெற்றி பெறாது என்கின்ற அந்த ஆசிரியர் கூற்றம், நாடக பாவனையில் எதை நடத்தினாலும் அதுவும் மக்களுக்கு பயன்படாது என்கின்ற அந்த ஆசிரியருடைய செய்தியும், அதே நேரத்துல வந்து சின்னான் வந்து என்னை இரக்கமாக பார்க்க கூடாது, எங்க வீட்டுல வந்து காப்பி குடிச்சேன் அப்படிங்கறது சொல்றதே என்னை தாழ்த்துறதா அர்த்தம், அது வந்து அந்த சமுதாயத்துல புறையோடி போயிருக்கின்ற ஜாதிய வன்கொடுமைகளை காட்டுகின்ற செய்தி என்பதை காட்டுவதும், அது போலவே ஆண்டியப்பன் வந்து தொடர்ந்து படிக்க முடியல, படிக்க முடியாததுக்கு பல காரணம் சொல்றான், ஆனா மாதர் சங்கத்துல சரோஜா சொல்லுகின்ற காரணம் இதெல்லாம் விசுவாசம் மகளையும் தாண்டி அவர்களை அரவணைத்து செல்லுகின்ற காட்சி, மனிதனுக்கு உயிரா முக்கியம் சுயமரியாதைதான் முக்கியம் என்று அந்த ஊருக்குள் ஒரு புரட்சி என்கின்ற நூல்ல மையமாக எடுத்துச் செல்லப்பட்ட செய்தியை ரொம்ப அழகா எடுத்துக்கிட்டு 20 நிமிஷம் ரொம்ப அழகா சொல்லி முடிச்சாங்க. ஒரு மாணவி 2ஆம் ஆண்டு இளங்கலை படித்துக் கொண்டிருக்கிற மாணவி இந்த அளவுக்கு அதை கதையை உள்வாங்கி அதை ஒரு பொது மேடையில உண்மையிலே பாராட்டத்தான் வேண்டும். அது அரசு கல்லூரியில் இருக்கிற போது அவங்களுக்கு இன்னும் கூடுதல் சுதந்திரங்கள் இருக்கும், அதை சிந்திக்கிற ஆற்றல் நிறைய இருப்பாங்க அவங்க. அந்த அந்த இந்த செய்திகளை தான் அவங்களுக்கு வந்து நிறைய மாணிக்க முடியவே சொன்ன செய்தி எல்லாமே ஒரு ஒரு அந்த கதையினுடைய ஒட்டுமொத்தம் சொல்லிட்டாங்க. நல்ல 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 ஒரு முழு நாவலையும் படித்தது போன்ற ஒரு திருப்தியை கொடுக்குற அளவுக்கு செய்தி சொன்னாங்க. இன்னும் அந்த சரளமான பேச்சு இருந்திருந்தா என்னால் கேட்க முடியல நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து நெட்டு பிரச்சனை இருந்தனால என்னால் கேட்க முடியல, அதுக்காக மன்னிக்கணும். மற்றபடி சிறந்த ஒரு இன்றைய நூல் வாசிப்பு கூட்டத்தில் ஊருக்குள் ஒரு புரட்சி என்கின்ற அந்த கதையை சொன்ன செல்விக்கா பவனேஸ்வரிக்கு பாராட்டும் வாழ்த்தும். தொடர்ந்து நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயனாளா ஜானகி அம்மா கல்லூரியுடைய தமிழ்த்துறை தலைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் வினோத் பேராசர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுகளை என்னோடு கலந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற டிஎன்ஆர் அவர்களுக்கும் இளங்கோவன் அவர்களுக்கும் மற்றும் இருந்த அத்தனை பேருக்கும் குறிப்பாக ஐயா செல்வராஜ் புதுசாக வந்திருக்காங்க அவங்க பார்க்கப்பேன், அத்தனை பேருக்கும் உங்களுடைய நன்றியை தெரிவித்து நல்ல நிகழ்வு என்றால் உங்களோட கலந்துரையாட முடியும் என்ற வருத்தத்தை பகிர்ந்து கொள்கிறேன். விழை கொடுக்க நன்றி. நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கிய ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய இளங்கலை தமிழ் துறை 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பவனேஸ்வரி அவர்களுடைய இந்த நூல் கருத்துரை மிக சிறப்பாக இருந்தது. சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய ஊருக்குள் ஒரு புரட்சி என்ற கதையினை அவர் அழகாக சொல்லி சுயமரியாதையா அல்லது தந்தையினுடைய விசுவாசமா
என்ற அந்த இரண்டு தரப்பிற்கும் சுயமரியாதைதான் முக்கியம் என்ற அந்த ஒரு கருத்து மேலோங்கி இருந்தது. இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் 2024 என்ன நிலைமை இருக்கிறது என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமூக நீதிக்கு ஏற்பட்டிருக்கின்ற சவால்கள் இன்னும் தொடருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் இந்த புரட்சி, இந்த எதிர்ப்பு அலைகள் இன்னும் பலப்பட வேண்டும். சமுதாயம் ஒன்றுபட வேண்டும், சமத்துவம் நிலவ வேண்டும். பவனேஸ்வர் அவர்கள் இன்னும் கொஞ்சம் நிதானமாக தெளிவாக இன்னும் நேரம் எடுத்து கொண்டிருக்கலாம், அவசரமாக முடித்த மாதிரி தெரிகிறது. இருந்தாலும் அவருடைய ஆர்வத்தையும் அவருடைய அந்த அணுகுமுறையையும் நாம் பாராட்டுகிறோம். இந்த சுசமுத்திரத்தினுடைய ஊருக்குள் ஒரு புரட்சி, இந்த நாவல் இந்த ஒரு சமூகத்தில் இன்று இருக்கக்கூடிய அந்த பிளவுகள், சமூக அநீதிகளை எல்லாம் சுட்டி காட்டி படம் பிடித்து காட்டுகிறது. பவனேஸ்வரி அவர்கள் அதை அழகாக ஒவ்வொரு கதாபாத்திரத்தினுடைய பின்னணியையும் சொல்லி அந்த சின்னான் அவர்களுடைய அந்த சுயமரியாதை, அந்த திரு ரத்ன வெங்கடேசன் அவர்கள் போல அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பு பொருட்கள் நம்மிடத்தில் வந்து அவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு, இந்த விஷயங்கள், மாதிரத்தங்க தலைவி என்னுடைய அவர்களுக்கிடையே இருக்கிற மோதல், இவையெல்லாம் மிக தெளிவாக அவர்கள் எடுத்து சொன்னார்கள். இன்னும் கொஞ்சம் பொறுமை காத்து சொல்லியிருக்கலாமோ என்று நினைக்கிறது. கொஞ்சம் காலம் எடுத்துக்கொண்டிருக்கலாம், தவறில்லை. மிக அழகாக ஒரு சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல்களுடைய தமிழ் துறை 2ஆம் ஆண்டு மாணவி இந்த எடுத்திருக்கிற அந்த முனைப்பு முயற்சி பாராட்டத்தக்கு. வாழ்க. நன்றி ஐயா. கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடா ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 194. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தொகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சிவகாசி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு பயிலும் செல்வி க பவனேஸ்வரி அவர்கள் சுசமுத்திரம் எழுதிய ஊருக்குள் ஒரு புரட்சி என்னும் நூல் குறித்து சிறப்புற உரையாற்றினார். ஆசிரியர் குறிப்பு, ஆசிரியர் நூல், ஆசிரியர் பற்றிய குறிப்பினை சுட்டியமை, சோசலிச கருத்துக்களை முன்வைக்கும் படைப்புகளை எழுதும் ஆளுமை, எழுதிய ஆளுமை, சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற வேரில் பழுத்த பலா நூல் குறித்த குறிப்பு, வாடாமல்லி பற்றிய குறிப்பு, ஊரின் தோற்றத்தை அழகுற எடுத்துரைத்தமை, முண்டாசு கட்டிய விவசாயிகள், அரிஜன குழந்தைகள், நற்பணி மன்ற தலைவரான குமாரை பேச ஆயப்படுத்தியமை, புரட்சிக்கான தொடக்க புள்ளியாக குமார் இருந்தமை, சின்னான் மாணிக்கம் போன்ற பாத்திர படைப்புகளின் மூலமாக கதை நகரும் போக்கு, அன்னக்கிளி படத்தை எடுத்து காட்டியமை, 8ஆம் வகுப்பு மட்டும் படித்த ஆண்டியப்பனின் வறுமை, மாதர் சங்க தலைவியான சரோஜாவின் செயல்பாடுகள், பாசம்தான் அடிமைப்படுத்தும் என்று ஆசிரியர் சுட்டிய கருத்து, தங்கம்மாவின் தன்மான நிலை, ஆசிரியர் கூறிய கருத்துக்களை தெளிவுற உள்வாங்கி அதில் தான் கற்றுக்கொண்ட செய்திகளை எடுத்துக்காட்டி உரையாற்றிய தங்களின் உரைத்திறத்திற்கு நன்றிகள். இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன் ஐயா மற்றும் மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி மற்றும் முனைவர் கிளிராஜன் ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. எல்லாவற்றிற்கும் நேரம் ஒதுக்குவது போல புத்தகத்திற்கும் ஒதுக்குவோம், தேடலின் பயணத்தை அதிலிருந்து தொடங்குவோம் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.